வணக்கம் தீபிகா. வணக்கம் பீட்டர். வைபுக்கல்லவா ஷோவோட இந்த எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோம்? இந்த எபிசோட் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு எபிசோடாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட டீன் ஏஜில் ஏதாவது ஒரு படம் நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், அந்த காலகட்டத்தோட மனநிலையை பிரதிபலிச்சிருக்கோம். நம்ம வந்து அதே மாதிரி பிஹேவ் பண்ணுற அந்த ஏஜில் வந்து அந்த படத்தை பார்த்துருப்போம். அது மாதிரி ஒரு படம் வெளியே வந்து இந்த வருஷத்தோட 20 இயர்ஸ் ஆக போகுது. என்ன படம்னு கண்டுபிடிங்க? 7G ரெயின்போ காலனி. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அழகாக சொன்னீங்க, நான் அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி லவ் பண்ணுவாங்களா, அந்த எமோஷன்ஸ் இன்னைக்கு இருக்கா, நம்மளே அப்படி பிஹேவ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது தான். பட் அந்த ஏஜ் குரூப்பில் அந்த மைண்ட் செட்டோட ரெஃப்ளெக்ஷன் தான் அந்த படம். அது எப்போ நம்ம பார்த்தாலுமே அந்த வயசுக்கே போய் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்படி தான் அந்த படத்தில் இருக்க சாங்ஸுமே ரொம்ப ஸ்பெஷலான பாடல்கள். 20 வருஷம் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வர்ற படத்தில் இருக்க பாட்டு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அதை பற்றி தான் பேசணும். ஆமாம், அதில் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, யுவன் நாமுத்துக்குமாரோட காம்போ. ஆமாம் ஆமாம், இது ரொம்ப ஸ்பெஷல் அந்த படத்துக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச காம்போ யுவன் நாமுத்துக்குமார் அப்படிங்கிறது ஆப்வியஸாக, யாரோட ஃபேனாக இருந்தாலும் இந்த காம்போ ரொம்பவே பிடிச்ச ஒரு காம்போவாக இருக்கும். மோரோவர் செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன்லேயுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா மூணு படம் சொல்லலாம், காதல் கொண்டேன், 7G அண்ட் புதுப்பேட்டை. இந்த மூணு படம் தான் யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் காம்பினேஷனில் ரொம்ப பிடிச்சது. இதில் காதல் கொண்டேன் எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி சொல்கிறது, அது லவ் தானா, என்ன மாதிரி லவ், என்ன மாதிரி அன்பு, அந்த மாதிரி ஒரு டைலமாவில் இருக்கக்கூடிய சாங்ஸ் தான் எல்லாமே இருக்கும். புதுப்பேட்டையில் எல்லா விதமான சாங்ஸுமே இருக்கும். 7G தான் வந்து லவ் பற்றின எல்லா விதமான எமோஷன்ஸையுமே கொண்டு வர சாங்ஸ் இருக்கும். அந்த வகையிலுமே 7G ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இதில் எல்லாமே இருக்கும். ஒரு ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், பயங்கரமான காதல் இருக்கும், ஒரு பிரிவு இருக்கும், இது மாதிரி எல்லாமே கவர் பண்ண ஒரு லைஃப் டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். படத்துக்குள்ள எல்லா எமோஷன்ஸ் இருக்க மாதிரி எல்லா சாங்ஸுமே எல்லா எமோஷன்ஸுமே இந்த பாடல்களும் கேப்சர் பண்ணியிருக்கும். இந்த வகையில் எல்லா பாட்டை பத்தியும் தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாட்டு? நம் வயதுக்கு வந்தோம் அப்படிதான் ஆரம்பிச்சு எல்லாரும் வாழ்க்கையும். ஆமாம், அந்த பாட்டு பற்றி யோசிக்கிறப்போ இந்த படத்தோட தீம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு பாட்டுமே ஒரு ஒரு ஸ்டேஜுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வயதுக்கு வந்தோம் பாட்டு வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன குறுகுறுப்பு விஷயங்கள் இருக்கிறப்ப, காசெல்லாம் சேர்த்து சிகரெட் பிடிக்கிறது, போய் பர்சனல் இந்த பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே ஓவராலாக கேப்சர் பண்ண ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். பயங்கர ஒரு வைபான பாட்டாகவும் இருக்கும். ஆமாம், அந்த ஏஜில் பசங்க பண்ணுற அந்த எல்லா சேட்டைகளுமே அதில் இருக்கும். ரொம்ப சிரிப்பாக இருக்குது இப்போல்லாம் பார்த்தா. அந்த பீரியடில் நமக்கு வந்து அது தெரியலை, ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. நம்ம ஏஜ் ஆஃப் பசங்க அதை வந்து நம்ம கிட்ட பண்ணும்போது இப்போ பார்த்தா என்னடா அவ்வளோ குட்டி பசங்களாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த பாட்டு பார்க்கும்போது ஃபீல் பண்ணுறது எனக்கு அதை விட ரொம்ப சிரிப்பாக இருக்குது பாட்டாக அதை பார்க்கும்போதே வந்து அவரோட பிஹேவியர்ஸ் எல்லாம். அதில் ஒரு லைன் வந்து எனக்கு பயங்கர காமெடியாக இருந்தது, ஃபேரன் லவ்லி போட்டு கூட மடியை மறுக்கிறதே. நம்ம வீடுகளில் பொதுவாகவே பசங்க மேக்கப்லாம் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு மென்னு ஃபேரன் லவ்லியெல்லாம் போட்டு ரெடி ஆகி போகிறதுங்கிறத இப்போ கூட அக்செப்டே பண்ணிக்க முடியலை. இல்லை, அந்த வயசில் வந்து ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கணும், அவங்களோட அட்டென்ஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி. அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் போய் நிற்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், இப்படி வேணால் பேசலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கும்ல. சரி தப்புங்கிறத தாண்டி அந்த எமோஷன் இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமாக இந்த பாட்டில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. சாரி என்று சொன்னால் கூட சாரி என்று கேட்கிறதுங்கிற மாதிரி இந்நேரமும் அதை பற்றின சிந்தனைகள் மட்டுமே இருக்குங்கிற மாதிரியான ஒரு வயசு, அதை வந்து சூப்பராக இந்த பாட்டில் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த பசங்களோட மைண்ட் செட்டை தான் முழுக்க முழுக்க இந்த பாட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். நடுவில் கேர்ள்ஸோட கோரஸ் மட்டும் ஒன்று வரும், நீ பேபி என்கிறாய் அப்புறம் பேப்பேங்க, தொட்டு தொட்டு ரசிக்க பெண்கள் ஒன்றும் ஊர்கால் ஏதுடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் போனாலும் அந்த சைடு ஒரு கிளாரிட்டியோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இல்லைனா வெறுமே இது ஸ்டாக்கிங் பண்ணுற ஒரு பாட்டு மாதிரி இருந்திருக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூமே வச்ச வகையில் இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருந்தது. ஏன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, பசங்களை விட பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகம் அப்படிங்கிறதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. அதுக்கடுத்தது அந்த ஏஜ் கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு பியூர் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை கடந்து அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கொஞ்சம், லவ் கொஞ்சம், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. இது போர்க்களமா அப்படிங்கிற பாட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான். அது அது என்ன மாதிரியான அட்ராக்ஷனுங்கிறத புரிஞ்சுக்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம்ல, அந்த பீரியடில் வர ஒரு பாட்டு தான் இது. பயங்கரமான பாட்டு, ஏன்னா அந்த வயசுக்கு அதுதான் நமக்கு போர்க்களம். ஒரு ஒரு வயசுலேயும் ஒரு போர் இருக்கும்னா, அந்த வயசில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த வகையில் அந்த பாட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஆமாம், ஒரு டிப்பிக்கல்டான டீன் ஏஜோட எண்டிங்கில் இருக்க பையனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத
அது பிரதிபலிக்கும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, இந்த நேரம் தின்றாய், நினைவை தின்றாய், என்னை தின்றாய், பிழை இல்லையா உனக்கு அந்த மாதிரி. நிஜமாலுமே இந்த பாட்டை இப்ப பார்க்கும் போது ரொம்ப சிரிப்பா இருக்கு. என்னை தின்றாய்ன்னு சொல்லிட்டு அடுத்த வரல வேலை வீட்டு இல்ல, என்ன வீட்டில் உனக்கு உணவு இல்லையான்னு சொல்லி கேக்குற மாதிரியான, இது மாதிரி கொஞ்சம் சர்காஸ்டிக்காவும் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்க முடியல, அதே மாதிரி அந்த பொண்ணையுமே புரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்ச பக்கம் தேவதையாக, தெரியாத பக்கம் பேய் பேயா அப்படின்னு சொல்லிட்டு பேயா தேவதையான்னு புரிஞ்சுக்க முடியாத மாதிரியான ஒரு எமோஷன் இருக்கும். அதையுமே சூப்பரா பேசியிருப்பாங்க. அப்புறம் இந்த பாட்டில் இன்னொன்று இருக்கும், அந்த பீரியடில் நம்ம நினச்சிருப்போம் நம்ம ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அது வந்து அப்படியெல்லாம் இல்லை, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு காமெடியான விஷயமா இருக்குங்கிறது. இந்த பாட்டில் இன்னொரு லைன் எழுதியிருப்பார் முத்துக்குமார், என்ன எரித்தால் எலும்பும் கூட உன் பேர் சொல்லி அடங்கும் வழி அப்படிங்கிறதே, உனக்கு இருக்கிறதே பிசிக்கல் அட்ராக்ஷன், என்னென்ன உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது இப்போ பார்க்கறதுக்கு. பெண்கள் பொதுவாக மயக்கிறாங்க, மயக்கிட்டேன் மயங்கிட்டேன்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை ஒரு லைன் வரும், செப்படி வித்தை செய்யும் பண்ணி சீக்கிரம் என்னை கொள்வாய் அப்படின்னு சொல்லி. செப்படி வித்தைங்கிற வார்த்தை வந்து நம்ம ஒரு ஒரு கவிதையில் ஒரு பொண்ணை வர்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமா யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த வகையில் எதுவுமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக கணா காடும் காலங்கள், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு 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 போராட்டம் தான். இது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி அந்த பொண்ணு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வந்து அதுக்கப்புறம் அது என்னவா போகுதுன்ற ஒரு டைலமாவில் இருக்கும்போது தான் இந்த சாங் நினைக்கிறேன். இதுவுமே சூப்பராக இருக்கும்ல. நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது கொஞ்சம் அந்த பொண்ணு இறங்கி வந்து லவ் பண்ணலாமா, கொஞ்சம் நல்ல பையனாக இருக்கானே அப்படிங்கிற ஒரு சின்ன கருணை காட்டக்கூடிய நேரத்தில் வரும். இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு லைன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பர்சனலாகவே எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸ்டார்டிங்கில் வரும்ல, இது இடைவெளி குறைகிற தருணம், இது இதயத்தில் மெல்லிய சலனம், இங்கு இரவுகள் இன்னொரு நரகம். அப்படி வரும்போது மொத்த அந்த அடலசன்ட் ஏஜே இதுதானோ அப்படிங்கிறது இந்த நாலு லைனில் எனக்கு தோணும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரோட இன்னொருத்தர் நெருங்கி வர்றது, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு இந்த நாலு லைனில் வந்து ஒரு ஒரு குட்டியாக ஒரு லைஃப்பை வந்து டிஃபைன் பண்ணிட்டாரு முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி தோணும். இது இடைவெளி குறைகிற தருணம், இரு இதயத்தில் மெல்லிய சலனம். இன்னொரு லைன், திறக்காத மனதில் எல்லாம் கலவு போக வழி இல்லை அப்படின்னு முடி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு காலத்துல நிக்கக்கூடிய வரி இது அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். திறக்காத மனதில் எல்லாம் கலவு போக வழி இல்லை. அது அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றாங்க, பட் இவன் அந்த இடத்து ஸ்பேஸை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இந்த தனிமையில் கால் எதை தேடி போகிறது அந்த லைன் அதெல்லாமே பயங்கரமாக இருக்கும்ல. ஆக்சுவலாக பாட்டாவுமே கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹரிஷ் ராகவேந்திரா, அப்புறம் மதுமதி அவங்களாமே பாடியிருப்பாங்க. ஹரிஷ் ராகவேந்திரா, கார்த்திக் அவங்களாம் தானே அந்த டைமில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்க வாய்ஸஸ், அவங்க வாய்ஸஸ் பயங்கரமாக இருக்கும். இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம கேட்க முடியதில்லை. இந்த பாட்டில் பயங்கரமாக பாடியிருப்பார். அந்த கணக்காலும் காலங்கள்ங்கிற ஃபீமேல் வெர்ஷன் வரும், பட் இவர் பாடும்போது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு சார் நான் முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்கிறேன் கணக்காலும் காலங்கள்ங்கிறப்ப அது ஒரு ரெண்டு லைன் பாடியிருப்பார். பெஸ்ட் போர்ஷன் அந்த மொத்த பாட்டுலயுமே இருக்கும். பயங்கரமான வாய்ஸ் அவருக்கு, குரலாவே ரொம்ப போயட்டிக்கான ஒரு குரல், ரொம்ப சாஃப்டான ஒரு ஒரு தன்மையான அவ்வளவு அழகான ஒரு குரல். காணும் காலங்கள் இன்னொரு லைன் இருக்கும், நம்ம எல்லாருமே அதை பண்ணிருப்போம், பண்ணாதவங்க வந்து லைஃப்ல ஒருத்தர் கூட கிடையாது. நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்குள் ஏதோ மயக்கங்கள் பிறக்கும். எப்போவுமே இருந்துட்டு இருக்கும்ல, அது எந்த எத்தனை காலத்தா இருந்தாலும் ஒரு பரிச்சயமான பேரை வந்து மறக்க முடியாத பேரை ஏதோ ஒரு பேர் பலகையில பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு சலனம் மனசுக்குள்ள வரும்ல. அது ரொம்ப அழகான பாட்டு. இது அடுத்ததா இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும்போது வர்றது கண் பேசும் வார்த்தைகள். ஆமாம், அப்போது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இல்லை, ஒரு காதல் தோல்வி பாடல் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் வந்து இவன் நிறைய பாட்டு போட்டிருக்காரு. இது கொஞ்சம் ரூடாக இருக்கும், எல்லாமே சோகமாக பெயின்ஃபுல்லாகிற மாதிரி அந்த பையன் ஆடுறது சரி, இந்த பாட்டோட டோனுமே சரி திட்டுற மாதிரி தான் இருக்கும். உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது மனமுறுத்தியும் மட்டுமே இவரோட சோகமாக இருக்கானா கோபமாக இருக்கானாங்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் கலந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆந்தம் தான், பட் அதுலேயே கொஞ்சம் ரூடாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று தெரியும், நீங்கள் சொன்னீங்கல்ல உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது, அந்த லைன் இன்னொரு லைன் வரும் அதில், ஒரு முகம் அறிய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம் இல்லைன்னு. எனக்கு இதை கேட்கும்போது என்ன தோணும்னா, அந்த அந்த வெர்ஷன் இருக்கும்ல ஒரு செடியில ஒரு பூ தான், அந்த வெர்ஷன் ஆஃப் மனநிலை இது. இது ஒரு 2K கிட் கேட்கும் போது அவன் இதை எப்படி அடாப்ட் பண்ணிக்குவாங்கிறது தெரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு.
ஏன்னா இங்க த்ரிஷா இல்லனா நயன்தாரா, காத்து வாக்கில ரெண்டு காதல், அந்த லெவல்ல இருக்கான் அவன். ஒரு பொண்ணுதான் எனக்கு அப்படிங்கறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் இருக்க எந்த விஷயத்தையுமே இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்மளோட இன்னைய மனநிலைக்குமே யோசிச்சு நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. சும்மா அந்த டைமுக்கு போயிட்டு அதே மைண்ட்ல இருந்து அந்த பாட்டை கேட்டுட்டு திரும்பி வந்துடலாமே தவிர்த்து இன்னைக்கு எதுவுமே கனெக்ட் பண்ணிக்கிறது. எமோஷனாக சொல்கிறேன், சாங்காக கேட்க சூப்பராக இருக்கு, எமோஷனாக அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. ஆக்சுவலி அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் காமெடியாக தான் ஆரம்பிக்கும், ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும், ஏ லக்ஷ்மி உன் ஃப்ரெண்டு தான் நல்லா பாடுவோட பாட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆல்ரெடி அந்த ஒரு ஃபங்க்ஷனில் பாடி மொக்கம் வாங்கியிருப்பாங்க ராஜா, அந்த மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னியாக போயிட்டு திடீர்னு ஒருத்தன் உடஞ்சு பாட ஆரம்பிப்பான். அது வரைக்குமே அவன் ஒரு காமெடியான போட்டையில் இருந்துட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து திடீர்னு ஒருத்தில் உடஞ்சு பாடுறான் அப்படிங்கிற பாட்டை அதை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருப்பார் இவன். லிரிக்ஸுமே பயங்கரமாக இருக்கும்ல. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. கார்த்திக் தான் அவரை பாடியிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேட்டிவ் ஸ்கிட்ஸோட ஃபேவரட் சிங்கர்ஸில் வந்து கார்த்திக், ஹரிஷ் ராகவேந்தர் அவங்க எல்லாமே வருவாங்க. பயங்கரமான வாய்ஸ் அவருக்கு, நம்ம சொல்லவே தேவையில்லை, சூப்பராக பாடிப்பாரு. அதில் வந்து இன்னொரு வரி இப்போ இது யோசிச்சு பார்க்கும்போது நிஜமாவே காமெடியா இருக்கு. ஆனா நான் யோசிக்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு இருந்துச்சு, இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் கேட்கும் போது இப்படி எல்லாமா இருந்தா நம்மளே அப்படின்னு. இதுல ஒரு வரி வரும், காற்று நிலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை, தட்ஸ் ஓகே. காயம் நூறு கண்ட பிறகும் உன்னை உயிர் மனம் மறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு வரி வந்து இப்ப யோசிச்சா நமக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நம்ம இப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு காதலோட இருந்தோமா அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி. அது மாதிரி பொதுவாக லவ் ஃபீலியர் சாங்னாவே வந்து பெண்களை போகிற பக்கம் இப்படி ஒரு அட்டாக் பண்ணுவாங்க, உலகத்தில் உள்ள பொய்கள் எல்லாம் புடவை கட்டி பெண்ணானதுன்னு சொல்லிட்டு வரலு போற பக்கம் ஒரு அட்டாக். அப்புறம் அதில் இன்னொரு பயங்கரமான ஒரு ஒரு ரொமான்டிக்கான ஒரு செக்ஸியான பாட்டு இருக்கும், ஜனவரி மாதம் அப்படிங்கிற பாடல். ஒரு எரோட்டிக் சாங்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவில் அந்த கேட்டகரியில் நிறைய சாங்ஸ் இருந்திருக்குது. அது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தோம்னா வந்து அந்த செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்கறது இல்லைனா ஒருத்தர் இன்னொருத்தர் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிங்கம் வந்து மான வேட்டையாடுறது அந்த ஊமையிலே தான் வச்சு ஃபுல்லாகவே பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த பாட்டு அது எல்லாத்தையுமே உடச்சி போட்டு ஒரு மாதிரி எமோஷனல் லெவலில் தான் டீல் பண்ணியிருக்கோம், லிரிக்ஸ்லேயும் சரி மியூசிக்லேயும் சரி. பயங்கரமான ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு எனக்கு தெரிஞ்சு. பாட்டாவே கேட்க நல்லா இருக்கும். மந்தாகினி அவங்க ஃபீமேல் வெர்ஷன் பாடியிருக்காங்க, குணால் அவங்களும். பாட்டா கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு ஒரு நல்ல வைப் இருக்கு. இன்னைக்கு கூட அந்த பாட்டை கேட்கும்போது ஃபீல் பண்ண முடியுது, ரொம்ப நல்ல பாடல் அது. நம்ம ஆல்ரெடி சொன்னல இப்போ இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸுமே அப்படிதான் அச்சம் மடம் நாணம் எல்லாம் சிக்கிக்கொண்டு சாகங்கிற மாதிரி எல்லாமே இந்த பாட்டுக்குள்ள செத்து இருக்கும் அந்த மாதிரி போட்டு நொறுக்கிருப்பாங்க. அதுமாதிரி லிரிக்ஸ்லேயுமே இந்த மாதிரி சாங்ஸில் வந்து ஃபீமேல் பாடி அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி லைன்ஸ் தான் நிறைய மேக்ஸிமம் வைப்பாங்க வர்ணிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஈரக்கூந்தல், காது மடல், அப்புறம் வந்து பின்னங்களுக்கு உதடிகள் மேய, உள்ளே உள்ளே மின்சாரம் பாய அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸாகவே பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இந்த படத்தில் இருக்குது, கேட்ட அழாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ல தமிழ்நாட்டில். செவன்ஜினாவே இந்த பாட்டு தான் ஐடென்டிட்டிங்கிற மாதிரி இருக்கு. நினைத்து நினைத்து பாட்டு ரெண்டு வருஷன் இருக்கலாம் இந்த பாட்டில். ஆமாம் ஆமாம், ஸ்ரேயா ஹோஷலோட வெர்ஷன் ஒன்று, கே கே அவர்களோட வெர்ஷன் ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் ஸ்ரேயா ஹோஷல் வெர்ஷன் தான் கேட்டிருப்பாங்க நிறைய பேர், அதுதான் ஃபேவரட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு. பட் கே கே வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே கே கே வெர்ஷன் தான் பிடிக்கும். ரெண்டு வெர்ஷனுக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? லிரிக்ஸ் வைஸுமே வந்து இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கே கே அவரோட வெர்ஷன் வந்து எப்போ வரும்னா அந்த படத்தில் வந்து அவங்க இறந்துருவாங்க, இறந்த அப்புறமா அந்த இறுதி ஊர்வலம் நடக்கும், அப்போ வர அந்த வெர்ஷன் தான் நம்ம கேட்குற கே கேயோட வெர்ஷன். ஸ்ரேயா ஹோஷலோட வெர்ஷன் வந்து மேபி படத்தில் இருக்கலையா இருக்கும் நினைக்கிறேன், எண்டில் வரும் நினைக்கிறேன், ரெண்டு கிரெடிட்ஸ் கிட்ட வரும் நினைக்கிறேன். அவர் லைஃப் அதோட முடியுது அப்படியே போகுதுன்ற மாதிரி. கே கேயோட வெர்ஷன் முழுக்க கேள்விகளாக இருக்கும், நீ ஏன் இப்படி பண்ணிட்ட, நீ ஏன் என்னை விட்டுட்டு போன, நீ எனக்கு இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் ஸ்ரேயா ஹோஷலோட வெர்ஷனை வந்து கவனிச்சு கேட்டிங்கன்னா அது எல்லாமே இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கே கேயோட வெர்ஷனில் வந்து முத்துக்குமார் எழுதியிருப்பார், உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே, தோளில் சாய்ந்து கதைகள் பேச, தோளில் சாய்ந்து கதைகள் பேச, முகமும் இல்லை எங்கே அப்படின்னு, முகமும் இல்லை. அதே ஸ்ரேயா ஹோஷலோட வெர்ஷன் போனீங்கன்னா அவங்க சொல்லிருப்பாங்க,
உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும், விரல்கள் உந்தன் கையில். உங்ககிட்ட தான் இருக்கு அது, தேடாத. தோலில் சாய்ந்து கதைகள் பேச நமது விதியில் இல்லை, அதெல்லாம் நடக்காது, வருத்தப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா இதில் வந்து இவங்க கேகேவோட வெர்ஷனில் வந்து இவர் பாடியிருப்பார், முதல் கனவு முடிந்திடும் நேரமே தூக்கம் கலைந்தது. எனக்கு ஒரு நல்ல கனவு இருந்தது, தட் இஸ் ஃபார் லைஃப் டைம். ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளாரியே வந்து நான் எழுந்துட்டேன், அதிலிருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு. முதல் கனவு முடிந்திடும் முன்னமே, அதில் வந்து முத்துக்குமார் அழகாக எழுதியிருப்பார், முதல் கனவு போதுமே காதலா கண்கள் திறந்துடுன்னு, போதும் நீ பார்த்த வரைக்கும் போதும் எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டிலே எனக்கு ஒரு லைன் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இந்த பாட்டோட கடைசி வரி இப்படி தான் முடியும் அந்த கேகே அவரோட வெர்ஷனில். இந்த படம் முழுக்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், முதல்ல ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அது லவ்வாக மாறும், அதுக்கப்புறம் சோனி அகர்வால் கிட்ட ஒரு லவ் இருக்கும், ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. மீன்ஸ் இது ஒரு காதலாக ஆரம்பிக்காது, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக ஆரம்பித்து ஒரு ஒரு அழகான ஜேர்னி இருக்கும்ல. இந்த படமாகவே பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் ஒரு கடைசியாக பாடுற அந்த வரி என்னவா இருக்கும்னா, ஒரு தருணம் எதிரில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பாடுவார். கேகேவோட வெர்ஷனில் ஒரு ஒரு டைம் என் முன்னாடி நீ வந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த லைஃபே வந்து நான் அதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தருணம் எதிரில் தோன்றுவாய், அதுக்கு வந்து ஸ்ரேயா கோஷலோட வெர்ஷன்ல ஒரு பதில் சொல்லியிருப்பாரு, ஒரு தருணம் என்னடா காதலா உன்னில் வாழ்கிறேன். இந்த படத்துல கூட அவர் சூசைட் பண்ணிக்க போகும்போது சூசைட் பண்ணிக்க முடியாத மாதிரி நடந்துட்டு இருக்கோம், அப்போ வந்து சோனியா அகர்வால் வந்து ஆவியா வந்து பேசுற மாதிரி இருக்கும், ஏன் அப்படி பண்றேன்னு. இந்த பாட்டு தான் இந்த படத்துக்கான பதிலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நான் உன் கூட தான் இருக்கேன், நீயே வந்து சூசைட் பண்ணிக்கணும். இப்போ சாங்ஸ்ன்றது பாருங்க எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒரு கதையோட ஒட்டி அந்த படத்தோட தீமை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வர முடியும்னா, அமுத்துக்குமார் தான் பெஸ்ட்டு, நினச்சே பார்க்க முடியல. நமக்கு லிரிக்ஸ் பற்றியே எவ்வளோ தூரம் படத்து கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறோம்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்காதுனால தான் பேச முடியுது நிச்சயமாக. ஆனால் பாட்டை கேட்குறப்போ ஸ்ரேயா கோஷலத்தை விட எனக்கு வந்து கேட்க இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் உதித் நாராயணனோட ஒரு லைட்டர் வெர்ஷன் மாதிரி லைட்டாக இருக்கும் கொஞ்சமாக அந்த ப்ரொனன்சியேஷனில், பட் வாய்ஸாக சூப்பராக இருக்கும். நிறைய காதல் வளர்த்தேன் அப்படி போட்டு சொல்லி எக்கச்சக்க பாட்டு பாடியிருக்காரு. இந்த பாட்டில் அவர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மேஜிக் தான், திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டு தான். அந்த எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணேங்கிற வரியெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுற மாதிரி இருக்கும் அந்த அந்த லைனை கேட்கும்போது. அடுத்த லைனுக்கே போக முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு அழகான வாய்ஸில் பாடியிருப்பார். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே, அண்ட் அந்த பாட்டு முடிகிற லைனுமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவா என்றே வாழ்கிறேங்கிறப்ப அப்படியே முடிஞ்சிடும் அந்த பாட்டு, அவ்வளோதான் நீ வருவான்னு நான் காத்துட்ருக்கேங்கிற மாதிரி அந்த சாங் அப்படி முடியுமானே ஒரு யோசனை இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவா. அடுத்ததான் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷலான பாட்டு இருக்கு, ரொம்ப குட்டியான பாட்டு, நம்ம பழைய சிங்கர் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடின இது என்ன மாற்றம் அப்படிங்கிற பாட்டு. இது ஆல்பமில் வந்துச்சான்னு தெரியல, படத்தில் வரும் குட்டியாக அவனுக்கு வந்து அவனுக்குள்ள அது காதல் தோன்றுற மொமெண்ட்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஹீரோயின் விளையாண்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு க்யூட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார், அப்படியே பார்த்துட்டு அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க, இல்லை பார்த்ததும் காதல் அந்த மாதிரி வேறு வேறு விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, அதோட ஒரு பொயட்டிக் வெர்ஷன் மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டியான பாட்டு, ஒரு ஒரு மேஜிக்கலான ஒரு சவுண்டும் விஷயமும் இந்த பாட்டில் இருக்கும். அவரோட வாய்ஸுமே கூட சரி தான், இது என்ன மாற்றம் இயற்கையின் தோற்றம்ங்கிற ஒரு லைன், இது என்ன மாற்றம் இறைவனின் தோற்றம் அணைக்கின்ற போது அப்படின்னு அவரோட வாய்ஸில் கேட்கும் போதே ரொம்ப ஒரு மயக்கிற மாதிரியான ஒரு குரல் இருக்கும். அந்த பாட்டுக்குமே ஒரு பயங்கரமான மேஜிக் இருக்கும். அணைக்கின்ற போது ஆமா, அந்த பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப அழகான பொண்ணு, எனக்கு வேற ரொம்ப பிடிச்ச பொண்ணு, நான் எப்படா அவளை டாலரேட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அணைக்கின்ற போது எரிகின்ற தீயோ அப்படின்னு, அணைச்சா தீ அணைத்தானே வேணும், அது எப்படா வேலை வேலை எரியும் அப்படி இருக்க நீ எனக்குள்ள. அடுத்த லைனே பாதையின் உரம் பனி தின்னும் பூவோங்கிற மாதிரி, பனியை திங்கிற பூவா அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனு, பயங்கர கான்ட்ராஸ்டான லிரிக்ஸ் தான். அமுத்துக்குமார் தான் அபியாசா, என்ன அவரோட வாய்ஸ்ல கேட்கும் போது அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த படத்துல இந்த ஒரு பாட்டு மட்டும். எனக்கு படம் பார்க்கும்போது என்ன வாய்ஸ் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பாடுறாங்க என்ன பாட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் தனியா திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட எசன்ஸே புரிய ஆரம்பிச்சது. முன்ன சொன்ன மாதிரி தான், ஒரு டீனேஜ்ல இருந்து ஒரு அடலசன்ட் ஏஜ் நோக்கி போற அந்த ரெண்டு பேர், அவங்களுக்குள்ள இருக்க அந்த பிசிக்கல் அட்ராக்ஷன், லவ், லஸ்ட், பிரிவு, ஒரு எல்லாமே இருக்கு இந்த படத்துல. இல்லை
எல்லாத்துக்குமான வாய்ப்புமே இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். படமாகவே பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ பொருந்தி போகிற மாதிரி பாடல்கள், மியூசிக்காக இருக்கட்டும் லிரிக்ஸாக இருக்கட்டும், கொண்டு வந்தது வந்து காலத்துக்கு நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நினச்சி பார்க்கும்போது. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ சாங்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது படத்தில், சாங்ஸ் எவ்வளோ தூரம் படத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியுங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்குதுன்றப்போ அது எப்போவுமே ஒரு கிளாசிக்கான விஷயமாக தான் நீடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் முத்துக்குமாரோட ரோலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இதில் எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது எல்லா எமோஷன்ஸ் மேலேயுமே எழுதி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. ஸோ இதே போல் வைபுக்கில் வாஷோவில் வந்து வேறு என்ன படம் பற்றி பேசலாம், என்ன ஆல்பம் சாங்ஸ் பற்றி பேசலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். நன்றி.